வெல்கம் டு அனதர் எபிசோட் ஆஃப் அதுவா இது. ஸோ இன்னைக்கு ரொம்ப ஸ்பெஷலான டே. காரணம் என்னன்னா, இந்த அதுவா இதை தொடங்கி வச்ச கெஸ்ட்டே இன்னைக்கு நம்ம கூட வந்து இணைஞ்சிருக்காங்க, ராம் நிஷாத் அவர்கள். வெல்கம் டு த ஷோ ஒன்ஸ் அகைன். அவர் கூட இன்னைக்கு வேற யார் அப்படின்னு பார்த்தோம்னா, நிறைய ஷார்ட் ஃபிலிம்ஸ் ஆல்பம் சாங்ஸ் எல்லாம் பண்ணிட்டு கேரளாவிலிருந்து இங்கே தமிழ்நாட்டுக்கு புதுவராக வந்திருக்க லூலு அவர்கள் நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. வெல்கம் டு த ஷோ. தேங்க்யூ. கேரளாவிலேருந்து வரவங்க எல்லாருமே இங்கே பெருசாக ஹிட் ஆயிடுவாங்கல்ல எப்பவுமே. அது ஒரு இது, அது ஒரு ராசி ராசி. ஆமாம், புரியுதா உங்களுக்கு? புரியும். ஒரு சில இதெல்லாம் ஸோ அவரை பற்றி இன்ட்ரோவே தேவையில்லை. ஸோ அவருக்கு நோ இன்ட்ரோ நீடட், ஏன்னா அவர் ஆல்ரெடி வெல் வர்ஸ் வித் அவர் ஃபேன்ஸ். உங்களுக்கான இன்ட்ரோ சொல்லுங்கள். ஹாய், என்னோட பேர் வந்து லுலு ஜாபீர். நான் கேரளா இருந்தால் வர அண்ட் பெங்களூர் தான் செட்டில். நான் அனஸ்தேஷியா படிச்சுட்டு இருக்கேன். காலையில் என்ன சாப்பிட்டீங்க? காலையில எதுவும் சாப்பிடல. அதுக்கும் பதில் கேட்டாலும், இதுக்கு முன்னாடி நான் 4 ஆல்பம் ஐ மீன் சாங்ஸ் நடிச்சிருக்கு. அது கேரளா மலையாளம் சாங்ஸ் தான். தென் 1 ஷார்ட் மூவி, அதுவும் மலையாளம் தான். தென் 1 சீரியல், அது தெலுங்கு. இப்போ இது காதல் கோட்டை. எத்தனை ஆண்டுகள்! அந்த சந்தோஷம் எப்படி இருந்துச்சு? எப்படி ஃபைனலாக ஒரு அவுட் வந்ததுக்கப்புறம் என்ன தோணுச்சு உனக்கு? எல்லாரும் பார்த்துட்டு எல்லாரோட ரிவ்யூ தான். ஏன்னா எனக்கு அதை ஜட்ஜ் பண்ணவே தெரில. நம்ம யூஸ்வலாக இருக்கிறத விட ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கேன். எனக்கு எல்லாருமே அதை யூஸ்வலாக பண்ணுற ஸ்டோரிஸ் தான். ஆனால் எனக்கு நான் இது வரைக்கும் பண்ணாதது ஒன்றும் இல்லை. ஆமாம், நான் அது தொடர்றதுக்கே பயப்படுவேன். இருந்தாலும் வலுக்கட்டாயமாக பண்ணாலும் முடியும் அப்படின்னு பிடிச்சி எல்லாம் தள்ளி விட்டுட்டீங்க அப்படின்னு முடிச்சா. ஆனால் பண்ண வச்சிட்டாங்க. அதான் என்னையெல்லாம் டான்ஸர்னு ஏற்றிக்கிருக்காங்க மாஸ்டரால. என்னையும் ஆட வச்சிட்டாரு மாஸ்டர். ஸோ உங்களுக்கு எப்படி இருந்தது எக்ஸ்பீரியன்ஸ் காதல் கோட்டை? புதுசான எக்ஸ்பீரியன்ஸ் ஆக்சுவலி. ஃபஸ்ட்டு தமிழில் ஃபஸ்ட் ஒர்க் தான். ஸோ லாங்குவேஜ் கேஷ் பண்ணதுக்கு கொஞ்சம் கஷ்டப்பட்டாச்சு அந்த டைமில். ஓகே, பிகாஸ் சடனாக தானே எனக்கு ஸ்டோரிஸ் எல்லாம். ஸ்டோரி தெரியும் பட் டைலாக்ஸ் எனக்கு அந்த டைமில் தெரியல. அது எல்லாமே சடன் சடனாக கிடச்சாச்சு. அப்புறம் டைம் கொஞ்சம் கம்மி தான் இருந்துருச்சு, லைக் லாக்டவுன். ஸோ அதால் ஏன்னா ரிஹர்சல் பண்ணதுக்கு எனக்கு டைம் கிடைக்கல. டோட்டலி ஒரு ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் வந்து அன்எக்ஸ்பெக்டட், அந்த மாதிரி தான் சொல்லணும். ஆமாம். ஸோ காதல் கோட்டையில் நீங்கள் ரெண்டு பேர் இருக்கீங்க. ஒரு நல்ல ஸ்டோரி இருக்குது, ஒரு டெக்னிக்கல் டீம், ஒரு ஸ்ட்ராங்கான டெக்னிக்கல் டீம் இருக்குது. ஸோ இதெல்லாமே ப்ளஸ் பாயிண்ட்ஸ், இதெல்லாமே உள்ளே கூட்டு வரப்போகுது. ஸோ அதான் மீறி இந்த ஒரு விஷயத்துக்காக கண்டிப்பாக நீங்கள் பார்க்கலாம் ஜாலியாக. வீக்கெண்டில் வீக்கோட கப்புள்ஸாக இருக்கிறவங்க, கப்புள்ஸாக இருந்து பிரச்சனை வந்தவங்க, பிரேக்கப் வந்தவங்க யாரெல்லாம் பார்க்கலாம்? ஸோ எதுக்காக பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒன் வேர்டில் சொல்லுங்கள். ஃபஸ்ட்டு நான் சொல்லுவேன், ராம் நிஷாந்த் வந்து ஒரு சாக்லேட் ரொமான்டிக் பாய், ஒரு கேரக்டர் வந்து பிடிக்கிற ஒரு கதை பார்க்கலாம். தேங்க்யூ லுலு, வெல்கம். ஓகே, தென் Black Sheep Cinemas in அதுவா இது. இந்த விளையாட்டு விளையாடுறதுக்கு பேசிக்காக 3 ரூல்ஸ் இருக்குது. நம்பர் 1, இந்த படம் ரொம்ப ஃபேமஸான படமாக இருக்கணும், இல்லாட்டி பெரிய ஹிட் படமாக இருக்கணும், பேசிக்கலி எல்லாத்துக்கும் தெரிஞ்ச படமாக இருக்கணும். ரெண்டாவது ரூல், ஓன்லி தமிழ் படங்களோட கதைகள் மட்டும்தான் இந்த விளையாட்டில் அலௌடு. மூணாவது, யார் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வேணாலும் கதை சொல்லலாம். ஹீரோ ஹீரோயின் வில்லன் யார் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வேணாலும் நீங்கள் கதை சொல்லலாம். நான் சொல்கிற கதையை அவங்களால கண்டுபிடிக்க முடியல அப்படின்னா அவங்களுக்கு 3 க்ளூ கொடுக்கப்படும். அந்த 3 க்ளூவில் ஒரு க்ளூ ரொம்பவே கஷ்டமாக இருக்கும், அடுத்த க்ளூ கொஞ்சம் மீடியமாக இருக்கும், அடுத்த க்ளூ ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஆனால் இந்த 3 க்ளூவுமே குலுக்கல் முறையில் தான் தேர்ந்தெடுக்கப்படும். நான் கதையை சொன்ன உடனே எந்த க்ளூவும் பயன்படுத்தாமல் நீங்கள் படத்தோட பேரை கண்டுபிடிச்சிங்கன்னா உங்களுக்கு 5000 ரூபா கேஷ் ப்ரைஸ். இல்லைப்பா, நான் ஃபஸ்ட் க்ளூவை பயன்படுத்திக்கிறேன்னு நீங்கள் சொன்னீங்கன்னா உங்களுக்கு அந்த 5000 ரூபா 3000 ரூபாயாக குறைஞ்சிரும். இல்லை ரெண்டாவது க்ளூவும் நீங்கள் பயன்படுத்திட்டீங்கன்னா 3000 ரூபா 2000 ரூபாயாக குறைஞ்சிரும். இல்லை 3 க்ளூவுமே நீங்கள் பயன்படுத்திட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு 1000 ரூபா கேஷ் ப்ரைஸ். 3 க்ளூவுமே பயன்படுத்தி உங்களால் படத்தோட பேரை கண்டுபிடிக்க முடியல அப்படின்னா உங்களுக்கு எந்த கேஷ் ப்ரைஸும் கிடையாது. ஸோ நீ ஆரம்பிச்சதுதான். ஓகே, யூ நோ சம்திங், ஃபார் த வெரி ஃபர்ஸ்ட் எபிசோட் ஆஃப் திஸ் அதுவா இது, ஹீ கேம் அஸ் எ கெஸ்ட். நவ இட்ஸ் கிராஸ்டு 75 எபிசோட்ஸ். புரியலல்ல
ஒன் செகண்ட் ப்ளீஸ். இந்த எபிசோட் ஃபர்ஸ்ட் எபிசோட் நான் நீங்க தான் ஹோஸ்ட் பண்ணதா? நான் ஹோஸ்ட் அண்ணன் தான், நான் வந்தேன். ஓகே. ஹீ ஸ்டார்டட் தி ஹோல் சீரிஸ் ஆஃப் நவ இட்ஸ் கிராஸ்ட் டு ஓவர் 75 எபிசோட்ஸ். ஓகே. அந்த ராஜ் இந்த காதல் கோட்டையில் தேவை. ஹீரோ ஒரு பெரிய ஃப்ராட். ஹீரோ ஒரு பெரிய ஃப்ராட். ஃப்ராட் ஹீரோ. ஆ ஃப்ராட் ஹீரோ. ஃபர்ஸ்ட் டைம் ஹீரோயினை மீட் பண்ணும்போதே ஏமாத்துவான். ஒரு பெரிய ஹெல்ப் பண்ணுவாப்ல ஹீரோ. ஹீரோ ஹெல்ப் பண்ணுவாப்ல, அதனால ஹீரோயின் இம்ப்ரெஸ் ஆயிடுவாங்க. கொஞ்சம் கொஞ்சமா லவ் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஸோ ரெண்டு பேருமே லவ் பண்ண ஆரம்பிப்பாங்க. லவ் பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் ஓகே இன்னைக்கு கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் ஃபிக்ஸ் பண்ணும் பொழுது அப்பவும் ஹீரோ கல்யாணம் பண்ணிக்காம ஏமாத்திடுவார். ஹீரோயின் கல்யாணம் பண்ணிக்காம ஏமாத்திடுவார். அதுக்கப்புறம் பிரிஞ்சிருவாங்க. திருப்பி எண்ட்ல சேர்ந்தாங்களா இல்லையா அப்படிங்கறதுதான் கதை. இதெல்லாம் ஒரே கதை, நம்ம கதை தான் எனக்கு ஒரு பாம் போடுற நீ டமால் டமால் எனக்கு நிறைய blockbuster movie ஆ மொரட் blockbuster உங்களுக்கு தெரியாதா? நீங்க தமிழ்நாடு இருந்து வருது. சாரி தமிழ்நாடு இருந்து தானடா வர்றடியே உங்களுக்கு இந்த படம் தெரியாது. ரீசன்ட்டா கூட ஒரு பாலிவுட் படம் பண்ணாப்ல. ஓ ஐயோ இது சொல்லி கண்டுபிடிக்கலனா தனுஷா இருக்கும்னு நினைக்கிறேன். யோசிப்போம் ரெண்டாவது குளோ எடுது. யோசி இப்ப ரீசன்ட்டா ஒரு பெரிய ஃபேமஸான ஸ்போர்ட்ஸ் フィルムல நடிச்சிருந்தாப்ல. ஸ்போர்ட்ஸ் フィルムா? ஹீரோயினுக்கு நிறைய சண்டை வரும். சண்டைக்கு நடுவுல தான் காதல். காதலுக்கு நடுவுல சண்டை இல்ல, சண்டைக்கு நடுவுல தான் காதல். காதல் கொட்டையா இருக்கும். இப்ப லூலு சொன்னது ஒரு பெரிய க்ளூடா. 1983 ஆ பாலிவுட்ல நடிச்சிருக்காருன்னு சொன்னேன். அது ஒரு பெரிய ஜீவா ஸ்போர்ட்ஸ் படமா? இல்லங்க, லவ் ஃபுல் அண்ட் ஃபுல் லவ் அண்ட் காமெடினு சொல்லுவாங்க. லவ் அண்ட் காமெடி ஜீவா எஸ்எம்எஸ். எனக்கு அந்த ஜீவாட படம் சொல்லு. எஸ்எம்எஸ் சிவா மனசுல சக்தி. ஆனா சூப்பர், நீங்க 1983 எடுத்துர்லன்னா முடிச்சிருக்கணும். நல்ல க்ளூ இல்ல, பையன் வந்துதான் சேர்த்து. நான் திருப்பி யோசிக்கிறேன், பையன் ஒண்ணு ஜீவா பையன், அதுக்கு மேல ஒரு பெரிய ஹீரோ இருக்காங்க போல இருக்குன்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கேன் நான் ரொம்ப நேரமா. ஆனா இந்த பாலிவுட் பயங்கரமா டிஃப் பண்ணிட்டுருச்சு. செம்ம இது இல்லை. இப்போ கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு வந்து ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் வெயிட் பண்ண சொல்லுவான், ஏமாத்திட்டு போயிடுவான். இந்த சண்டே அதிகமாக பாதிக்கப்படுறது ஹீரோட ஃப்ரெண்டு. ஃப்ரெண்டு எல்லா தடவையும் ஃபோனை போட்டு ஓடிட்டேறோம். ஓகே, நவ் இட்ஸ் யுவர் டர்ன், யூ ஆர் கோயிங் டு டெல் மீ எ ஸ்டோரி. உங்களுக்கு பிடிச்ச படம் ஏதாவது சொல்லுங்கள், தமிழ் படத்தோட ஸ்டோரியை சொல்லுங்கள், ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த மாதிரி ட்விஸ்டா சொல்லணும், அந்த கதையே சொல்லக்கூடாது. நான் சொன்ன அவருக்கு கண்டிப்பா தெரியும். ஹீரோ ஃபுட்பால் கோச்சர், அவங்க அப்பா ரவுடி அப்படிங்குவாங்க. இல்ல பரவாயில்ல, நீங்க சொல்லுங்க சொல்லுங்க. ஏதாவது ஒரு சும்மா உங்களுக்கு தெரிஞ்சது நிஷாந்த் சொல்லுங்க, அதுக்கு முன்னாடி சும்மா நீங்க ஒன்னு சொல்லுங்க. இதுல ஹீரோ வந்து ஆர்ஃபன். ஆர்ஃபன் என்னடா ஆர்ஃபன்? அவங்க வந்து ஒரு ஒரு என்ன பரியா ஒரு ஹோட்டல் அல்ல, ஈ எல்லாரும் தாமசிக்கிற சலத்துல என்ன பரியா ஹோட்டல் தான். ஹோட்டல் இல்ல, ஹோட்டல் மாதிரி இல்ல, ஹாஸ்டலும் இல்ல, மெஸ் பேக்கரியா மேன்ஷன் வீடு பாக்குவேன். பின்னாடி போயிட்டாங்க.
ஒவ்வொரு தடவையும் பாக்குறப்ப ஒரு மிகப்பெரிய ஒவ்வொரு தடவையும் பாக்குறதுக்கு ஒரு அவர் அந்த ஆளு ஒரு கிரியேட்டிவான ஒரு விஷயத்த கிரியேட் பண்ணி தான் போய் பார்ப்பாரு. சும்மா நார்மலாலாம் போய் பார்க்க மாட்டாரு. ஹீரோயினை பார்க்கறதுக்கு ஒரு மாதிரி இம்ப்ரெஸ் பண்ணிட்டே இருப்பாரு. அந்த இம்ப்ரெஸ் பண்ற விஷயம் ரொம்ப கிரியேட்டிவா இருக்கும். அதுக்கப்புறம் இந்த படத்துல ரொம்ப அதிகமா சவுண்டை யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஒரு சவுண்டை வச்சு எப்படி லவ் பண்ணலாம் அப்படிலாம் யூஸ் பண்ணியிருப்பாங்க. இன்னொன்று வில்லனுக்கு ஹீரோவை எங்கெல்லாம் பார்க்குறாரோ அங்கெல்லாம் சம்மட்டி அடிப்பார். ஹீரோ த்ரூ அவுட்டாக படம் ஃபுல்லாக அடிப்பார். ஹீரோ வில்லனா வில்லன் ஹீரோவை சும்மா பார்க்குறப்பெல்லாம் அடிப்பார். சும்மா இப்போ நம்ம காலேஜ்லாம் போகிறப்ப ஏதாவது ஜூனியரை பார்த்தோம்னா அடிப்போம்ல, என்னடா முறைக்கிற அந்த மாதிரி பார்க்குறப்பெல்லாம் அடி விழுவோம். கடைசி வரைக்கும் அடி விழுந்துட்டு இருக்கோம். அதற்கு நம்மளுக்கே ஐயோ பாவம் அப்படி இருக்கும். எனக்கு தெரியலடா பாவன் கேட்டாங்க. ஒரு படம் இல்ல பாவன ஒரு பொருள் இருக்கு அதை எடுத்துருவான்னு த்ரூ அவுட்டா சொல்லிட்டே இருப்பார் படத்துல. இது தங்கச்சி ஸ்கூல் படிக்கும். அந்த தங்கச்சி மூலியமா வந்து டிரான்ஸ்லேட் பண்ணிக்குவாங்க அப்பப்போ சின்ன சின்ன விஷயங்கள்லாம். அவங்க அக்கா கிட்டே சொல்கிறது எல்லாத்தையுமே ஹீரோயின்கிட்ட சொல்ல வேண்டியதெல்லாம் ஹீரோ ஹீரோயினோட தங்கச்சிட்ட சொல்லி சொல்லி அனுப்புவாங்க. ஹீரோயினோட தங்கச்சியும் இது ஹெல்ப் பண்ணுவாங்க. இதுக்கப்புறம் தான் அந்த ஹீரோவுக்கு பெரிய இது வந்தது. கண்டுபிடிச்சிட்டேன் என்னது ஜெயம் தங்கச்சி இல்லை தான். எனக்கு குழு கொடுக்கதான்ப்பா தெரில. ஒவ்வொரு வாட்டி நான் மாட்டிக்கிறேன். நிச்சயமாவே சொல்றாங்க ஒரு சூப்பரான லைன் எடுத்து அதை ரொம்பவே அழகா வர்க் பண்ணி ஒரு நல்ல ஸ்ட்ராங்கான டெக்னிக்கல் க்ரூ வச்சு பண்ணிருக்காங்க. பிஎஸ்எல்ஏ ஆப்பில் இப்போ ரிலீஸ் ஆயிருக்கு, போய் பார்த்துட்டு வந்து உங்கள் கமெண்ட் செக்கியில் சொல்லுங்கள். ஸோ ரொம்ப என்ஜாய் பண்ணேன். தேங்க்யூ ராமிஷா பண்ணுறதுக்கு. இன்னொரு 100வது எபிசோடு 150வது எபிசோடு எல்லாத்துக்குமே வந்துருக்கு. இன்னைக்கு என்னமோ நீங்கள் புதுசாக ட்ரீட் பண்ணுற மாதிரி ட்ரீட் பண்ணுறீங்க. இன்னைக்கு நீங்கள் ஹீரோ சார். இன்னைக்குமே ஹீரோ தான். இன்னைக்கு கோட்டை ரொமான்ஸ் ஹீரோ இப்படி சொல்லுங்க. தேங்க்யூ லோலு. இதோட இன்னைக்கு எத்தனை பாம்பு போட்டிருக்கீங்கன்னு சொல்கிறேன். Thanks Lulu for coming here and giving a great show. என்ன நோக்கنا? ஒண்ணு நோக்கنا. Hope it's a very great experience for you. We'd like to have you again in our show. Thanks for coming. Thank you so much. So நாளைக்கு வேற ஒரு கெஸ்ட் ஓட வந்து சந்திக்கிறோம். டாடா பை பை. கலையரசன் ராம்நிஷாந்த் லூலு. Bye. Bye.